ஐபிஎல் சிங்கிங் கட்சிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். ஆனால் சிங்கி அன்னைக்கு தண்ணீர் விட்டு அழுது மிச்சம். அது பிறகு நேரத்தில் நடந்த மேட்ச்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கூட வாட்ஸனும் டியூப்ரீஸும் அடித்து தொழிச்சுட்டாங்கன்னா சொல்ல முடியும். விக்கெட்டே இல்லைங்க. சிஎஸ்கே 8-6. ஹை காய்ஸ், இது மங்கி மாஸ், நான் உங்கள் செல்வம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? முடியாது ஒழியவும் முடியாது பிக் பாஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. பிக் பாஸ் 14 கன்ஸ்டன்ட், 100 நாட்கள், 100 கேமரா, அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க. அவங்க நடக்கிற சண்டைகள் அப்புறம் சந்தோஷங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்கிறாங்க. புரியல ரியாலிட்டி பார்க்குறோம் அவங்க தான். அந்த ரியாலிட்டி நீங்களே சொல்லி நீங்களே ப்ரொமோ போட்டுருக்கீங்க, நீங்களே ஆட் பண்ணிக்கிறீங்க. அதில் ரியாலிட்டி எங்கே இருக்குது? சரி ஓகே, உள்ளக்கு 100 நாள் நடந்துச்சு. போன சீசனில் சொல்கிறேன், போன சீசனில் 100 நாள் உள்ளக்கு இருந்தாங்க. 14 பேர் இருந்தாங்க. சேரன்னு சரவணன்னு அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. லாஸ்ட்லேயே தவினு உள்ளே இருந்தாங்க. அவங்க வெளியே வந்த பிறகு அவங்க லைஃப்பில் இந்த 14 பேர் சந்திச்சுக்கிறாங்களா, இல்லை அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரலையா? இந்த 100 நாள் உள்ளக்கு இருந்து அடுத்த மனிதர்களெல்லாம் பழகிட்டு வெளியே வந்து மற்றவங்கள பழகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்களா? புரியல ரியாலிட்டி தேவையா தேவையில்லை அப்படின்னு ஒரு இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ரியாலிட்டிங்கிறீங்க, அதில் ரியாலிட்டியே இல்லையே. புரியல ரியாலிட்டி. ஓகே, நம்ம பிக் பாஸை பற்றி நம்மளோட புரிதல் சொல்லியாச்சு. பிக் பாஸை ஏன் பார்க்கணும்? இளைஞர் மத்தியில் தாக்கத்தை கொடுக்குது. அவன் அவன் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி பார்க்குறான். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இமேஜினிங் பண்ணிக்கிறான். ஏன் பார்க்கணும்? எதுக்கியா பார்க்கணும்? நம்ம ஒரு பிக் பாஸை வந்து ஒரு என்டர்டெய்னர் பார்க்குறோம் அவங்க. புரியல ரியாலிட்டி. இப்போ ஃப்ரீயாக இருந்ததுல பாருங்கள். இப்போ நானே வந்து போன சீசன்லாம் பார்த்தேன். இந்த ஷோ பார்க்க தான் செஞ்சேன். எனக்கு எப்போ போக இருக்கும்போது நான் ஹாஸ்டாரில் பார்த்துட்டு தான் இருந்தேன். வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அது வேண்டாம், வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அது வேணும். யாரையும் பழச்சிக்கிற வேணாம். ஒரு ஃப்ரீ டைத்தில் ரிலாக்ஸாக பார்க்குறாங்கன்னு சொன்னேன், பார்க்கட்டும். அதே சமயத்தில் நம்ம காலத்தில் நீங்களும் சமூக பிரச்சனைகளை வந்து நம்ம பேசணும். பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சமூக பிரச்சனைகள் வந்து நம்மளை புறந்தள்ளி இளைஞர்களை வந்து கொஞ்சம் புறந்தள்ளி வைக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி மைண்ட் இல்லை. என்னையே சொல்லணும்ல, நான் பிக் பாஸ் பார்ப்பேன், ஐபிஎல் பார்ப்பேன், எல்லாம் பார்த்தாலும் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து சமூக பிரச்சனைகளை முதல்ல வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையை அடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஐபிஎல், பிக் பாஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஒன்றும் வேணாம், எல்லாமே தேவை மக்களுக்கு. அதனால் இது மிகப்பெரிய சமூக சீர்கேடா அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம். பிக் பாஸில் கமல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. இந்த 100 நாள் அவர் முகத்தை கொண்டு போய் விஜய் டிவியில் காமிச்சிட்டோம், இந்த பிக் பாஸில் காமிச்சிட்டோம் அப்படின்னா ஓட்டெல்லாம் அப்படி தாறு வர பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு கமல் அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் 100 நாள் நான் கணக்கில் இருப்பேன், நான் இதனால் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் போய் சேர்ந்துருவேன், எல்லோரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. சரியான முட்டாள்தனம் தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி மியூசிக் போட்டு 100 நாள் வந்து ஆக்ட் பண்ணிட்டு, அதனால் நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயிக்க முடியாது. சிம்பிளாக சொல்லிட்டேன். பிக் பாஸில் வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் போன சீசன், அதுக்கு முந்தின சீசன் பாஸ்டிபியூட் பண்ண கண்டன்ட்ஸ் எல்லாமே பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க. இப்போ இவங்க 14 பேர் போய் செலிப்ரிட்டி ஆகும். எல்லாருமே ஒரு 100 நாள் போய் உள்ளக்கு போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு இருந்தப்பல இங்கே வந்து நமக்கு எல்லாம் வாய்ப்புலாம் கிடச்சிருந்தா நம்ம என்ன தான் லக் இருந்தாலும் அதில் நம்மளோட திறமை ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பாட்டு அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது. எனதாக நம்ம திறமையெல்லாம் உணவு உயரணும். பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரையே சொல்லிட்டேன். நீங்களே பார்த்துருவீங்க. நீங்கள் டைம் யூஸ் பண்ணிலாம் பார்க்க தேவையில்ல. வச்சுட்டு எப்படி இருப்பாங்க பிக் பாஸ் ஓடணும் 100 நாளைக்கு. அப்புறம் நிறைய பேர் இது என்னென்னு கேட்பீங்க, வாழ்க்கையில் பல அடி விடும், அப்படி ஒரு அடி மூக்கில் வந்து நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் பார்க்குற அளவுக்கு நம்ம சேனல்லையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.